தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 அதாவது அடுத்த வருடம் வந்து நமக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் நமக்கு நீட் 2021 அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குன்றது நான் உங்களுக்கு விரைவில் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இதுக்கு இடையில் நாம் நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து 2021 எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு 5 வகையான ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் மேக்ஸிமம் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் +2 ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்போவே நம்ம நிறைய மார்க் நம்மளால் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட மோரவர் அதே ஸ்டெப்ஸ் தான் நாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இதில் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2021 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ஃப்ரெஷர் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இதில் வந்து ரிப்பீட்டர்ஸ் இருந்தாலும் அந்த ரிப்பீட்டர்ஸ் வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி. ஸோ வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால் வர முடியும். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமை பற்றிய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். கூடவே அந்த எக்ஸாமனுடைய டீட்டெயிலை பற்றிய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நம்ம உள்ளே போகிறோன்னு சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் அதை பற்றி தெரியாமல் உள்ளே போகிறதுன்றது நம்மளால் கரெக்டாக சர்வே பண்ண முடியாது. அதனால் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஃப்ரெஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்டே கேட்குறாங்க, சார் மார்க்னா என்ன, இந்த நெகட்டிவ் மார்க்னா என்ன, அது எப்படி கொடுப்பாங்க, மார்க் டெஸ்ட்னா ஃபஸ்ட்டு என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் இந்த ஃப்ரெஷராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக அவங்க வரணும். அதாவது நீட் எக்ஸாமினுடைய டோட்டல் மார்க் எவ்வளோக்கு நமக்கு கேட்குறாங்க அப்படின்றது. 720 மார்க்னால் அந்த 720 மார்க்கில் ஒரு கரெக்டான ஆன்சருக்கு எவ்வளோ மார்க் தராங்க, ஒரு தவறான ஆன்சருக்கு எவ்வளோ மார்க் நமக்கு குறைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எவ்வளோ சாப்டர்ஸ்லாம் அதில் இருக்குது உள்ளுக்குள்ளே, இந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று. ஸோ இரண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் +1 +2 இந்த ரெண்டு சாப்டருமே உங்களுக்கு தேவை, ரெண்டு சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வேணும். அதாவது ரெண்டு கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட்டுமே நமக்கு தேவை நீட் எக்ஸாமுக்கு. அப்படி பார்க்கும்பொழுது +1 சரி +2 சரி என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தால் +1 +2 நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா NCERT பேஸ்டு புக்ஸை வந்து கையில் வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற சாப்டர் வைஸ் என்னென்னலாம் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அந்த சாப்டர் வைஸ் என்னென்ன இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃபஸ்ட்டு வரணும். அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது நம்ம +2 படித்தது, இதெல்லாம் +1 படித்தது, ஈஸியாக நமக்கு இருக்குதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ சாப்டர்ஸ், ரெண்டு கிளாஸில் இருக்கிற சாப்டர்ஸ், அந்த சாப்டர்ஸில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த டாபிக்ஸ்க்கு உள்ள நிறைய கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அது என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்ற ஒரு எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ இரண்டாவதாக இப்போ நான் சொன்ன மாதிரி சாப்டர்ஸ், டாபிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அந்த இந்த வரிசையில் சப்ஜெக்டை நீங்கள் ஒன்றா எடுத்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு, சப்ஜெக்ட் என்னென்னு தெரிஞ்சிச்சு, என்ன சாப்டர் என்ன டாபிக் என்ன கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டைம் டேபிள் நீங்கள் போடணும். அந்த டைம் டேபிள் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் படிக்க போகிறீங்க எந்தெந்த சப்ஜெக்டை எவ்வளோ நேரம் நம்ம படிக்கணும், எந்த நாள் எத்தனை நாளுக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கோங்க. அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரி, அடுத்தது நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆஸ் யுவர் பிளான், அது ரொம்ப முக்கியம். சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆஸ் யுவர் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய பிளான் படி நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பீங்க, இந்த சாப்டர் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய பிளான் படி அந்த சாப்டரை கம்பல்சரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 அல்லது 4 ஒரு சாப்டர் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க டைம் டேபிள் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த 4 நாளில் கண்டிப்பாக அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அதை படித்து க்ளீனாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதை முடிச்சுட்டு
அடுத்த சாப்டரோ அல்லது அடுத்த சப்ஜெக்டில் இருக்கிற சாப்டரோ நீங்கள் போகலாம். சில பேர் பண்ணுற தவறுகள் என்னென்னா, ஒரு சாப்டர் படிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு சாப்டர் படிக்கிறாங்கன்னா, ஸோ அது வந்து போர் அடிக்க ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா உடனே பயாலஜிக்கு போகிறது, பயாலஜியில் போய் படிக்கிறது, திரும்ப வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து படிக்கிறது, இந்த மாதிரி மாறி மாறி பண்ணாமல் ஒரு டைமில் ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அப்போ முடிச்சுட்டு அடுத்தது போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுதான் சாப்டர் கம்ப்ளீட் ஆஸ் யுவர் பிளான் அப்படின்னு நான் சொன்னது. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கணும், அதாவது உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மார்க் டெஸ்ட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கெலாம் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் கமெண்ட்டில், அதை பற்றி கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டுன்ற டெஸ்ட்டு தான் மார்க் டெஸ்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்களே கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு, நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து, நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையவே வரும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு மார்க் டெஸ்ட்டு நீங்களே காண்டாக்ட் பண்ணி அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் தப்பு வருது அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அடுத்த மார்க் டெஸ்ட்டில் இந்த தவறுகள்லாம் வராமல் இருக்குது நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஷைன் பண்ணிகிட்டே வந்துட முடியும். அடுத்து இருக்கிற 5 மாதங்கள் ரொம்ப குருஷியலாக இருக்கக்கூடிய மாதங்கள் நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு. அதனால் அடுத்த 5 மாதங்களுக்குள்ளே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் இப்போலேருந்தே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரணும். நிறைய பேர் பண்ணுற தவறு, இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு வரலை, ரிஜிஸ்டர் ஆகலை, அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை, இப்போலாம் நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் நீட் எழுத போகிறீங்கன்னு முடிவாயிடுச்சுன்னா, ஸோ இப்போலேருந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல போகிற விஷயம், சொல்ல வந்த விஷயங்கள். மெயினாக இந்த சாப்டர் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.